தங்கத்தமிழ் செல்வன், திமுக வேட்பாளர், உங்ககிட்ட அரசியல் பாடம் படித்தவர். இப்போ உங்க வியூகங்கள் என்னன்னு அவருக்கும் தெரியும் போது அது ஒரு சவாலா இருக்கும். எனக்கு வியூகம்லாம் ஒன்றும் கிடையாது சார், நான் உண்மையை சொல்றேன். இந்த தொகுதி நான் 2017 அப்புறம் மறுபடியும் வந்தப்ப ஒரு 4-5 முறை 6-7 முறை வந்திருக்கேன். இங்கே வந்து நிறைய இடங்களுக்கு கல்யாணங்களுக்கு வருவேன், அது மாதிரி சில போராட்டங்களுக்கு வருவேன், அது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வருவேன், ஏதாவது முக்கியமான நிர்வாகி மறைவு கேட்கலாம் மாதிரிக்கு வரப்போ நான் வருவேன். இந்த உள்ள மக்கள் என்கிட்ட அந்த ஆர்வமும் அந்த பிரியமும் எப்பயும் போல் இருக்கும். இன்றைக்கு நான் வந்து அவங்கள்ட்ட நான் வேறு அரசியலே பேசி நான் ஓட்டு கேட்குறது இல்லைங்க பாருங்க. அது நீங்களா ஊடகமே அவர் அப்படி பேசுகிறாருன்னு கேட்குறப்ப நான் தவிர்க்க முடியாமல் தான் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் அதை பற்றி பேச விரும்பல. என்னன்னா நம்ம கேண்டிடேட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கேன், 14 கிலோ வருடம் கழிச்சு வந்திருக்கேன். நான் உண்மையாக தானே சொல்கிறேன் அவங்கள்ட்ட, நான் திரும்ப உங்களுக்கு பணியாற்ற வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறப்ப அவங்களே நான் அந்த கிராமமோ பேரூராட்சியோ இல்லை ஊரோ நான் என்ன செஞ்சேங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு எனக்கே மனசுக்கு பெருமையாக இருந்துச்சு. இந்த ஊருக்கு சில பொது காரியத்துக்கு பண்ணியிருப்பேன், அரசாங்க திட்டங்கள் கொண்டு வந்திருப்பேன், தனிநபர்களுக்கு இந்த பர்சனல் கனெக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை அது அவங்க வந்து எதிர்பார்த்து இருந்தோங்கிறத எனக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அது பேசுகிறப்ப நான் வந்து அவர் வந்து எதனால் பேசுகிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். வந்து ஒரு விரக்தியில் தான் அவர் இப்படி பேசுகிறாரு, இல்லாட்டி இன்னொரு கேண்டிடேட்டை இப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் கூடவே பயணிச்சுட்டு நம்ம எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவரை பற்றி பேச. ஏன்னா நம்ம கூட இருந்தவர் ஒரு 2-3 ஆண்டாக இல்லை. நம்ம இதை தாண்டி அவரை போய் பேசுகிறது என்னுடைய சுவாபத்துக்கு அதை விருப்பப்படல, நான் அவாய்ட் பண்ணேன். அதை கூட நான் ரொம்ப எவ்வளவு சாஃப்டாக தான் பதில் சொல்கிறேன். நாம் எனக்கு முன்னாள் நண்பர்களுக்கு விடுங்க அவர் பேசட்டும் நான் அப்படின்னு தான் சொல்கிறேன். தவிர அவர் வந்து இந்த ஆர்க்க நகரில் இவர் டோக்கன் கொடுத்தா இவர் அங்கே இருந்தார். அதை நான் வந்து அதுக்கு இவர் இப்போ எப்படி பேசுவார்னு தெரியாது.